ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெகோபா சைரஸ் உலகம். நான் உங்கள் பரத். இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆசனங்களை பற்றியும் அதனுடைய பயன்கள் என்ன, அதனுடைய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆசனங்கள் பற்றி சில கீ பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு வந்து தான் நம்ம யோகாசனம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆசனங்கிறது வந்து உடல் நலத்திற்காகவும் மன ஒருமைப்பாட்டிற்காகவும் படுத்து நிமிர்ந்து நின்று செய்யும் பயிற்சியாகும். வாழ்நாள் முழுவதும் நோய் வராமல் வந்து நல்லுடல் பெற்று வாழ்வதற்கு வந்து தினமும் ஆசனங்களை நாள் தவறாமல் செய்ய வேண்டும். ஆசனங்களை வந்து தினமும் செய்வதால் நம் உடலையும் மனதையும் சீர்படுத்த முடியும். அதனால் நம்மளுடைய தன்னம்பிக்கை வந்து ரொம்ப அதிகரிக்கும். நம்மளுடைய பானங்களும் சாப்பிட்ற சாப்பாடும் பானங்களும் வந்து மிதமாக இருக்க வேண்டும். தகுந்த அளவு ஓய்வு எடுக்க வேண்டும். இப்போ பயிற்சிக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, நம்ம ஆசனங்களை வந்து காலை மாலை இரு வேளைகளிலும் செய்யலாம். காலை வெறும் வயிற்றில் வந்து செய்வது மிகுந்த பலனை கொடுக்கும். பயிற்சி செய்யும்போது இலகுவான உடைகளை அணிந்து கொள்ளணும். நல்ல காற்றோட்டமான இடத்தை தேர்வு செய்தனும். யோகா மேட் அல்லது போர் விருப்பின் மீது நம்ம செய்யலாம். ஒவ்வொரு ஆசனங்களையும் வந்து 10 முதல் 15 வினாடிகள் வரை செய்தால் போதுமானது. ஒவ்வொரு ஆசனத்தையும் தினமும் 3 முறை செய்ய வேண்டும். உங்களோட பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். ஆசனங்களை வந்து தினமும் செஞ்சு வந்தோம் அப்படின்னா உடல் பலம் பெறுவதுடன் ஆற்றலும் அதிகரிக்கும், மனதை நல்வழிப்படுத்தும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், சோறையும் சோம்பலையும் ஒழிக்கிறது, இரத்த ஓட்டத்தை ஒழுங்கு செய்கிறது, உடல் எடை குறைய உதவி செய்கிறது. இப்போ நம்ம பெண்களுக்கான எளிய ஆசனங்களை பார்க்க போகிறோம். முதல்ல உட்கார்ந்து செய்யக்கூடிய இலகுவான ஆசனங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஆசனம் என்னென்னா பத்மாசனம். இந்த பத்மாசனம் எப்படி செய்யணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு போர்வையில் சமதளமான தலையில் போர்வையை போட்டு அமர்ந்து கொள்ளலாம். போர்வையில் அமர்ந்து வலது பாதம் வந்து இடது தொடையின் மேலும் இடது பாதம் வலது தொடையின் மேலும் பொருந்தும்படியாக அமைத்து கொள்ள வேண்டும். 2 கால்களும் அடி வயிற்றை ஒட்டினால் போல் இருக்க வேண்டும். அடிப்பாதங்கள் மேல் நோக்கி இருக்க வேண்டும். உங்களுடைய முழங்கால்கள் தரையில் படும்படி நேராக நிமிர்ந்து உட்கார வேண்டும். பத்மாசனத்தில் அமர்ந்து கையின் கட்டை விரல் நுனியும் ஆள்காட்டி விரல் நுனியும் தொடுமாறி இருக்க வேண்டும். நமது எண்ணங்களை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த சின்முத்திரை. ஸோ பத்மாசனம் செய்வதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு நம்ம பார்க்கலாம். பத்மாசனம் செய்வது வந்து இடுப்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய இடுப்பு மற்றும் கணுக்கால்கள் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவி செய்கிறது. இடுப்பு வலி இருப்பவர்கள் வந்து தொடர்ந்து பத்மாசனம் செய்து வந்தால் இடுப்பு வலி மிக விரைவில் குணமாகும். பல்வேறு காரணங்களால் மன அழுத்தத்தில் சிக்கி தவிப்பவர்கள் பத்மாசனத்தை தொடர்ந்து செய்து வருவது நல்லது. இதனால் மன அழுத்தம் குறைந்து மனம் லேசாகி மன நிம்மதி கிடைக்கும். இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருப்பவர்கள் வந்து இந்த பத்மாசனத்தை தொடர்ந்து செய்து வரும் பொழுது உங்கள் உடலில் உள்ள இரத்த ஓட்டம் சீராகும். பத்மாசனம் வந்து மூளை நன்றாக செயல்பட உதவும். உங்கள் ஜீரண சக்தியை அதிகரித்து செரிமான பிரச்சனைகள் வந்து விடுபட உதவும். நன்றி. தேங்க்யூ.